ஃப்ரெண்ட்ஸ், வாம் கிரீட்டிங்ஸ். வெல்கம் டு மை டைம் அண்ட் தாட்ஸ். வீடியோக்குள்ளே உங்களை அன்புடன் வரவேற்கிறது உங்கள் ராகவி. இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு, அதாவது நான் வீடியோ எடுக்கிற நாள் வந்து வரலட்சுமி நோன்பு. ஸோ வீட்டில் காலையிலேருந்தே செம்ம வேலை. உங்களுக்கு என் ஃபேஸை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ டயர்டாக இருக்கேன் அப்படின்னு. எல்லா வேலையும் பசங்களையும் வச்சுட்டு நானே செய்கிறதுனால செம்ம டயர்டாக இருக்கேன். ஆனால் அந்த டயர்ட்லேயும் ஃபுல் வீடியோ எடுக்க முடியல அப்படின்னாலும் வந்து வெங்காயம் இல்லாமல் மசால் வடை இருக்கு இல்லையா, அது செய்கிறது எப்படி அப்படின்ற ஒரு வீடியோவும், அது கூட வந்து கொஞ்சம் சுண்டல் வேக வச்சு சுண்டல் செய்ய போகிறேன் அதுவும், அப்புறம் கூடவே வந்து நம்ம பருப்பு பாயசம் செய்ய போகிறோம். ஆனால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிடும். அதனால் உங்களுக்கு வந்து வடையும் சுண்டலும் மட்டும் இந்த வீடியோவில் காமி. இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்றது லிஸ்ட் அவுட் ஆகிடும், அதில் செக் பண்ணிக்கோங்க. நான் இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு காமிக்கல, டக்குன்னு ப்ராசஸ்க்குள்ளே போயிடலாம் வாங்க. ஆனால் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோஸ் போடும்போதுலாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும். வீடியோ பார்த்தது மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுறங்க. வாங்க போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வடைக்கு வந்து நான் வந்து கடலப்பருப்பு, அப்புறமா வந்து காஞ்ச மிளகாய், இது ரெண்டுத்தையுமே வந்து நல்ல தண்ணியில் வந்து ஒரு 1 hour ஊற வச்சிட்டேன். ஊற வச்சு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப மைய அரைக்கூடாது, பருப்பு இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக தெரியணும். உங்களுக்கு வேணும் விருப்பம் இருந்தது அப்படின்னா சும்மா 4 தனியாக கூட இதில் போட்டு அரைச்சிக்கலாம், கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து வந்து நிறைய பேர் வந்து பண்டிகை நாளில் வந்து வெங்காயம், இஞ்சி, பூண்டு அதெல்லாம் சேர்க்க மாட்டிங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோஸ் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வெங்காயம் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி அந்த ஃபீலே கிடைக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் கோஸை வந்து நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு இது கூட போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு தேவையான உப்பு வந்து நான் இப்போ தான் போடுறேன். நான் ஆல்ரெடி கல் உப்பு போட்டு அரைக்கல. அண்ட் வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் அப்படி இப்படியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் வீட்டுக்காகன்னு சமைச்சிக்கிட்டே வந்து கடகடன்னு வீடியோ போடணுமே அப்படின்றதுக்காகவும் வீடியோ எடுத்துக்கிட்டே போடுறேன். அதனால தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காமிக்கல. ஆனால் ஃபுல் வீடியோ பாருங்கள், நான் உங்களுக்கு பேசுறதுலேயே அப்படியே எப்படி செய்யணும் அப்படின்னு அழகாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதை போட்ட அப்புறமா என்ன பண்ணணுன்னா, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கணும். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு, அடுத்து மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது கூட நம்மளுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு டேஸ்ட் பிடிக்கல அப்படின்றவங்க சோம்பை அவாய்ட் பண்ணிடலாம். அண்ட் கொத்தமல்லி கருவேப்பிலையை மட்டும் இப்போ பொடி பொடியாக நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான சூப்பரான வடை. பச்சை மிளகா வந்து நான் போடல, அதனால தான் அதுக்கு பதிலாக எவ்வளோ காரம் வேணுமோ அந்த காரத்துக்கு காஞ்ச மிளகாவே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா பசங்க வீட்டில் இருக்காங்க, சாப்பிடும்போது அவங்களுக்கு மிளகா வாயில் மாட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் வடையே வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் நான் இப்படி தான் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து வடைக்கு நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே போட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா பிடிக்கிற அளவுக்கு வருது. ஸோ இதுதான் பதம். இப்போ இதை தட்டி தட்டி நம்ம போட்டுடலாம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் செய்ய போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக வந்து சுண்டலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் தான் வந்து கல்லுப்பும் போட்டு நான் வந்து ஒரு 2-3 மணி நேரம் கிட்ட, 2-3 மணி நேரம் கிட்ட ஊற வச்சிட்டேன். இப்போ இதையும் வந்து நம்ம இன்னொரு பக்கம் குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ வந்து குக்கரில் இப்போ தான் வச்சேன், போட்டு தண்ணி வந்து ரொம்ப விட வேணாம். நீங்கள் ஊற வைக்கும் போதே தண்ணி வந்து அதுக்காக தான் திட்டமாக ஊற வச்சுக்கோங்க. கரெக்டாக இது மூங்குச்சுன்னா போதும். ஏன் அப்படின்னா நம்ம சுண்டல் செய்ய போகிறோம், கிரேவினா கூட நம்ம இந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சுண்டல் அப்படின்ற பட்சத்தில் நம்ம தண்ணி ஃபுல்லாத்தையுமே எடுத்து ஃபில்டர் பண்ணிட்டு தான் தாளிப்போம். அதனால் சத்தெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா. கரெக்டாக அது வேகிற அளவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோவளே வச்சுக்கோங்க. அண்ட் போட்டுட்டு நான் வந்து எப்போவுமே கையோடையே வெயிட் போட்டுருவேன், ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ வந்து மூடிட்டு வெயிட் போட்டுறேன், கரெக்டாக ஒரு 4 விசில் வரட்டும்னு வெயிட் பண்ணலாம். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வடை போட்டு எடுக்கிறதுக்காக எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும், நம்ம வடை போட்டு எடுத்துடலாம். ஸோ எண்ணெய் சூடாயிடுச்சு பார்த்தீங்கன்னா, மாவு இப்படி எடுத்து இப்படி ஃப்ளாட்டாக நல்லா தட்டிட்டு இப்படி ஓரமாக விட்டுற வேண்டியதான், அவ்வளோதான். வடை போடுறது ரொம்ப ஈஸி, மெதுவடை போடுறது தான் கொஞ்சம் எல்லாருமே கஷ்டப்படுவீங்க. ஆனால் அதுவும் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா வடையும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இந்த சைடு இன்னும் விசில் வரல, சுண்டல் வெந்துட்டுருக்கு. ஸோ அதுவும் முடிஞ்சோடனே தாளிச்சிட்டு நான் தாளிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்கிறேன்.
அரை வந்து ஒரு பக்கம் போட்டு எடுத்துட்டுருக்கோமா அண்ட் வந்து இது ஒரு நாலு விசில் வந்துருச்சு. நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் அடங்கட்டும் அப்படின்னு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம தாளிக்கலாம். ஸோ வடையெல்லாம் பொறிச்சு எடுத்துட்டோமா, அவ்வளோதாங்க. இது லாஸ்ட்டு இது வந்துட்டுருக்கு. முடிஞ்சிச்சுன்னா இதையும் எடுத்து போட்டு நம்ம சுண்டலை இதே வானல்லே அப்படியே தாளிச்சிட வேண்டியது தான். ஸோ வந்து எண்ணெயை வடிகட்டிட்டு அந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், அதனால் இதிலே அப்படியே தாளிச்சு விட்டுடலாம். அதுவும் அதுக்குள்ளே ப்ரெஷர் அடங்கிடும் இல்லையா. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக ஒருத்தர் கொதிச்சிட்ருக்காரு. அது என்ன அப்படின்னு தெரியணுன்னா இதுக்கு அடுத்து வர வீடியோவில் பார்த்திங்கன்னா கிளியராக தெரிஞ்சிடும். குக்கர் வந்து ப்ரெஷர் அடங்கி நம்ம சுண்டல் நல்லா வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப இல்லை, இந்த லேசாக லைட்டில் ஓரத்தில் இருக்குது பார்த்திங்களா, அவ்வளோதான் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இதை வடிகட்டிடலாம். இப்போ வந்து வடை போட்டோம் இல்லையா, அதே வானலில் எண்ணெயை எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் நான் திட்டமாக வச்சுருக்கேன். இப்போது வந்து நம்ம சுண்டலை இதிலே தாளிச்சிடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிட்டு கடுகு வெடிச்சோம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு. சும்மா தாளிப்புக்கு தானே இதெல்லாம் வந்து வாயில் அப்படி படும்போது சுண்டல் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், அதனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, அப்புறமா வந்து கொஞ்சமாக இதுக்கு கருவேப்பிலை, அப்புறம் நம்ம சுண்டலுக்கு கொஞ்சம் காரம் வேணும் இல்லையா. ஸோ அந்த காரத்துக்காக காஞ்ச மிளகா வந்து ஒரு நாலு இப்படி கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம சுண்டலை ஃபில்டர் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கலக்கிட்டு சும்மா லேசாக ஒரு அஞ்சு நிமிஷம் சும்மா அப்படி இந்த தாளிப்பு வந்து சுண்டலில் இறங்கட்டும் அப்படின்னு ரெண்டு கிளறி கிளறி விட்டுட்டு நிறுத்திட்டோம்னா நம்ம சுண்டல் தாளிப்பும் ரெடி. ஸோ இப்போ வந்து வடை சுண்டல் ரெண்டுத்தையும் உங்களுக்கு நான் ஒன்றா வச்சு எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு கையில் சுண்டல் ஒரு கையில் வடை ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் டேஸ்ட் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோவை பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் செஷனில் சொல்லணும். இது சாமிக்கு படைக்க போகிறோம் இல்லையா, அதனால் உப்பு காரம் எதுவுமே பார்க்கல. ஆனால் எனக்கு பழகிருச்சு, உப்பு காரம் பார்க்காமே நான் வந்து கரெக்டாக நல்லா சமைச்சிருவேன். உங்களுக்கும் சமைக்க சமைக்க அந்த பழக்கம் வந்துடும். ஸோ இதை ரொம்ப சுடுது, அதனால் அங்கே வச்சுட்டு அடுத்து பேசுவோம். ஸோ இன்றைக்கி சுண்டல் வடை வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராகவி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ சூன்.